ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை பிரதோஷ நாள். சனி பிரதோஷம் தான் இன்றைக்கான ஸ்பெஷல். பிரதோஷ பூஜைக்கு கோயிலுக்கு போயிருந்தோம். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி அதுதான் இந்த வீடியோ. இன்றைக்கி முழுக்க முழுக்க நந்திக்கு நடக்கிற அபிஷேகமும் பூஜைகள் தான் விசேஷம். இந்த பூஜையில் நம்மளும் கலந்துக்கிட்டோன்னா நல்லது. அதனால் இந்த பூஜையில் என்ன இன்னொரு விஷயம் என்னடானாக்கா, கோயில் சுற்றி வர்றதா, கோயில் வலை வர்றோம் இல்லைங்களா, இன்றைக்கி அதுதாங்க வித்தியாசம். வழக்கமாக நம்ம சாமி வலம் வர்றது சாமிக்கு ரைட் ஹேண்ட்லேருந்து சுற்றி வருவோம் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் முதல்ல நந்தியை பார்த்துட்டு அப்புறம் சிவபெருமானை பார்த்து லெஃப்ட் சைடு இருக்கிற சண்டிகேஸ்வரனை தாங்க பார்க்கணும். நம்ம அவரை பார்த்து நம்ம அவரை தாண்டக்கூடாது. திருப்பி இப்படியே ரிட்டர்ன் வந்து நம்ம கோபுரத்தை சுற்றி வந்து கோபுரத்துக்கிட்டேருந்து மறுபடியும் அந்த இது, அதாவது அந்த தீர்த்தம் தண்ணி போகுது பார்த்திங்களா, அதை தாண்டக்கூடாது. அங்கேயே இருந்து நம்ம கோபுரத்து மேலே அந்த கலசத்தை பார்த்து வேண்டிக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து அதே சண்டிகேஸ்வரனை சுற்றி வந்து இந்த மாதிரி மூணு தடவை நம்ம வலம் வந்தோம்னா அதுக்கான பேர் சோமசூத்ர பிரதக்ஷணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வலம் வந்து நம்ம வேண்டிக்கிறதால நம்ம வேண்டதில் நிறைவேறுது ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்த்து நீங்கள யாராவது ஒத்து ரெண்டு பேர் கூட இதில் கலந்துக்கிட்டு உங்கள் வேண்டதில் நிறைவேறிச்சுன்னா எனக்கு சந்தோஷம்தான். இந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக வேறு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டிக்கு இன்னும் நான் கிளியராக இந்த வீடியோ வைக்கிறேன். இதில் எனக்கு தெரியாமல் நான் எதாவது தப்பு செஞ்சிருந்தால் தப்பாக சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியாத விஷயம் நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.